நண்பர்களே வணக்கம். அகம் பிரம்மாஸ்மின்னு பெருசா யார பார்த்தாலும் உபதேசிக்கிறாங்க. இது என்னடா அர்த்தம்னு பார்த்தா, நான் சும்மா சாதாரண ஆள் கிடையாது, நானே பரம்பொருளா இருக்கேங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். நானே கடவுள்னு சொல்றது எத்தனை பெரிய அபத்தம்! நான் கடவுளாக முடியுமா? என்ன நானே கடவுள்னு எப்படி சொல்லிக்கலாம்? ஒரு வகையில பார்த்தா இது அபத்தம் மட்டும் இல்ல, அகங்காரம் கூட. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட போய் நான் தான் கடவுள்னு சொல்லி பாருங்க. என்னடா இது, நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தான், இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி யோசிப்பாங்க. நீங்க ஒரு சராசரி மனுஷன்தாங்கிறதான் யதார்த்த உண்மை. எல்லாத்தையும் மாதிரி நீங்க ஒரு சராசரி ஆளாத்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. வேறு யாரோடவும் உங்ககிட்ட சொல்லிக்கிற மாதிரி ஒரு சிறப்பான அம்சம் எதுவுமே கிடையாது. சொல்ல போனா உங்களை விட சிறப்பான இயல்பு உள்ள எத்தனையோ பேர் இங்க இருக்காங்க. நிலைமை இப்படி இருக்கிறப்ப நீங்க போய் நான் தான் கடவுள், நான் தான் பரம்பொரு அப்படின்னு சொன்னா மற்றவங்க சிரிக்காம என்ன பண்ணுவாங்க? இப்ப ஒரு கதை எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒருத்தனை மரத்துல கட்டி வச்சு வெளுவெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவன் சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருந்தான், என்ன நம்புங்க, நான் உண்மையைத்தான் சொல்றேன், நான் தான் இறைய தூதன், இதுதான் சத்தியம், நீங்க என்னை எத்தனை அடிச்சாலும் சரி அவமானப்படுத்தினாலும் சரி அதுதான் உண்மைன்னு சொன்னதையோ சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்ப அவனுக்கு கொஞ்ச தூரம் தள்ளி இன்னொருத்தன் அவனும் கட்டிக்கிட்டு இருந்தான். அவன் சொல்றத கேட்காதீங்க, அவன் தூதவன் இல்ல, பொய் சொல்றான், நான் யாரையும் தூதனும் அனுப்பலன்னு சொல்லி அவன் கட்டிக்கிட்டு இருந்தான். அவன் ஏறானா அவன் ஏற்கனவே இன்னொரு மரத்துல அவனை கட்டி வச்சிருக்கிறவங்க. இப்படி நான் தான் கடவுள்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சா இந்த மாதிரி நிலைமை தான் நம்மளுக்கு ஏற்படும். ஆனா இது ரொம்ப பெரிய மகா வாக்கியம்னு வேற சொல்லிக்கிறாங்க. தத்துவமசி, அதாவது நீயே அந்த பரம்பொருள்னு அந்த மகா வாக்கியம் சொல்லுது. அதை போய் நீங்க பெருசா அப்படியே நம்பினீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் ரொம்ப கேலி பேசுவாங்க. இப்படி கேலி பண்ணப்படுறதுக்கு தான் இந்த மகா வாக்கியம் சொல்லி வச்சிருக்காங்களா? நீங்களை மரத்துல கட்டப்பட்டு உதவாங்கணுங்கிறதுக்கு தான் சொல்லியிருக்காங்களா? அப்படி கிடையாது. இது வந்து உங்களுக்குள்ளேயே நீங்க பொத்தி வச்சுக்க வேண்டிய உண்மை, நீங்களே உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை. இத போய் நீங்க அடுத்தவங்க கிட்ட சொல்றப்ப அது ரொம்ப அருவறுப்பாவும் அபத்தமாவும் ஆயிடுது. ஆனா அதையே வந்து நீங்க உங்களுக்குள்ள நீங்களே ஏத்துக்கிறப்ப அது ரொம்ப அமிர்தமா ஆயிடுது. நீங்க தான் மெய்ப்பொருள்ங்கிறது உண்மையானது, நீங்க பரம்பிரம சுரூபங்கிறது உண்மையானது, நீங்களும் கடவுளும் வேற இல்லைங்கிறது சத்தியமானது. ஆனா இது நீங்க வந்து உங்களுக்குள்ளேயே உணர்வு பூர்வமா விளங்கிக்க வேண்டிய உண்மை மட்டும்தான், உணர்ந்துக்க வேண்டிய உண்மையும் கூட இதுதான் எல்லாருமே. இத போய் நம்ம அடுத்தவங்க கிட்ட உங்களை பத்தி ஒரு பெருமையா சொல்லிக்கிற செய்தி கிடையாது. அப்படி செஞ்சோம்னா அவங்க மரத்துல கட்டி வச்சு அடிக்க வேண்டியதுதான், எல்லோரும் கேலி பண்ற மாதிரி நம்ம ஆக வேண்டியதுதான். அதனால இது வந்து ஒரு உண்மையான பொருள் தான், உண்மையான செய்தி தான். ஆனா அதை வந்து நீங்க உங்களுக்குள்ளார நீங்களா நல்லா விளங்கிக்கிற வரைக்கும் அதுல எந்த உண்மையுமே இல்லை, அது அப்பட்டமான பொய் தான், நடைமுறை உண்மைக்கு எதிரான ஒரு கற்பனை தான். அடுத்தவங்களுக்கு அது ரொம்ப ஆத்திரத்தை கூட வரவழைக்கக்கூடிய ஒரு ஆணவமான வார்த்தை தான். இப்படி அடுத்தவங்க கிட்ட சொல்றப்ப ஆணவத்தை வரவழைக்கிற ஒரு வார்த்தை எப்படி நமக்குள்ளார சொல்றப்ப மட்டும் அமிர்தத்தை சுரக்குது? அதைத்தானே நம்ம தினசரி இனிமேல் தொடர்ந்து அறிவியல் பூர்வம் அழைச்சி ஆராய போறோம். நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேத்து அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஒரு மகா வாக்கியத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அதாவது இறைவனை அடையிறது, மெய்ப்பொருளை உணர்றது தான் நம்ம வாழ்க்கையோட லட்சியம்னு எல்லா மதமுமே சொல்லுது, எல்லா பெரிய மகான்களுமே சொல்றாங்க. அந்த மெய்ப்பொருளை அடையறதுக்கு அன்னன் தண்ணி ஆகாரம் இல்லாம கூட கடும் தவம் இருக்கிறாங்க, ஏகப்பட்ட விரதம் எல்லாம் இருக்கிறாங்க, வருஷ கணக்கா கூட ஜப தபம் எல்லாம் கூட பண்றாங்க. அப்படி பலவிதமா சிரமப்பட்டு அடைய வேண்டிய பொருள் தான் அந்த மெய்ப்பொருள், அந்த பரம்பொருள்னு சொல்றாங்க. ஆனா அவ்வளவு கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய அந்த
பொருளே நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகா வாக்கியம் சொல்லுது. நாம தான் மெய்ப்பொருள், நாம தான் பரம்பொருள், நாம தான் இறைவனு, நாம தான் பிரம்மம். இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நமக்கு அந்நியமா நாம் அடையறதுக்கு எதுவுமே கிடையாது. நாம் அடைய வேண்டிய பொருளே நாம தான் அப்படிங்கிறாங்க. இப்ப நாமதேவர் சரித்திரம்னு ஒன்று இருக்குது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த நாமதேவர் இருக்காரு பாருங்க, அவர் ரொம்ப சிறந்த பக்தர். அதனால அவர்கிட்ட அவர் வழிபட்ட விட்டல்ங்கிற அந்த பாண்டுரங்கனே வந்து அப்பப்ப ஜாலியா பேசிட்டு போவாராம். அந்த சமயத்துல ஒரு நாள் வந்து ஞான தேவர் அப்படிங்கிற ஒரு பெரிய ஞானி ஒருத்தர் தீர்த்த யாத்திரையெல்லாம் முடிச்சுக்கிட்டு நம்ம நாமதேவர் இருக்கிற ஊருக்கு திரும்பிக்கிட்டு இருக்காரு. அவரை பாராட்டுற மாதிரி நிறைய ஞானிய கூட்டமா அங்க வந்திருக்கிறாங்க. அதுல நம்ம நாமதேவர் கூட ஒருத்தர். அந்த கூட்டத்துல கோரா கும்பர் அப்படின்னு மண்பாண்டம் பண்ற ஒரு ஞானி ஒருத்தர் வந்திருக்கிறாரு. உடனே நம்ம ஞானதேவர் என்ன பண்றாரு, விளையாட்டா அந்த கோரா கும்பரை பார்த்து, நீங்க தான் மண்பாண்டம் செஞ்சதுக்கு அப்புறம் குச்சியில தட்டி பார்த்து அதோட வேக்காடு பத்தியெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்குவீங்களே, அந்த மாதிரி இங்க வந்திருக்கிற ஞானிங்களையும் தட்டி பார்த்து அவங்களோட பக்குவம் பத்தி சொல்லுங்க பாப்போம் அப்படிங்கிறாரு. கோரா கும்பரன் என்ன பண்றாரு, உடனே அவரோட குச்சியால ஒவ்வொரு ஞானி தலையிலையும் அப்படி தட்டிக்கிட்டே வந்துட்டு கடைசியா நம்ம நாமதேவர் தலையிலையும் தட்ட போறாரு. உடனே நம்ம நாமதேவர் ரொம்ப கடுப்பாகி, என்னையே சோதிக்கிற தில்லு உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டாரு. ஏன்னா அவரோட மனசுல வந்து நம்ம தான் நேரடியா வித்தலோட ஜாலியா பேசி விளையாடிக்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிற ஒரு அகங்காரம் இருந்துச்சு. கோரா கும்பர் பார்த்தாரு, நேரா ஞானதேவர்கிட்ட போய், எல்லா பாண்டமும் நல்லா வந்துதான் பக்குவமா இருக்கு, ஒன்னே ஒன்ன தவிர அப்படின்னு சொல்லிட்டு நாமதேவரை போய் கையை காட்டி விட்டாரு. உடனே மற்ற ஞானிகள்லாம் ஒரே சிரிக்க நம்ம நாமதேவருக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு. ஸ்ட்ரைட்டா கோயிலுக்கு போனாரு. விட்டலிட்டு போய் பஞ்சாயத்துக்கு போறாரு. யாரு கண்ணுக்கும் தெரியாது நீ வந்து என்கிட்ட வந்து பேசுற, என் கூட நல்லா விளையாடுற, நான் பக்குவம் அடையாட்டி போனா என்கிட்ட வருவியா நீனு அப்படின்னு நாமதேவர் கேட்டாரு. விட்டல் வந்து அவரை சமாதானம் பண்ற மாதிரி, சரி சரி லூஸ்ல விடு நாமதேவா அப்படின்னு சிரி சிரிச்சவங்களாம் ஒன்றும் சாதாரணமானவங்க இல்லை, எல்லாருமே பெரிய மகா ஞானிங்க தான், அப்படி அவங்க சிரிச்சாங்கன்னா அதுக்கு எதனாச்சும் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னாரு. உடனே நாமதேவர் ரொம்ப கடுப்பாகி, அப்ப நான் பக்குவம் அடையாதானான்னு கேட்டாரு. உடனே விட்டலும், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதப்பா, நீனு நீ அறிய வேண்டிய பகுதி ஏதோ ஒன்னு இருக்கு அப்படின்னாரு. சரி அப்ப நீனே அதை எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதுதானே, இப்பவாச்சும் சொல்லு நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நாமதேவர் கேட்கிறாரு. விட்டல் அதுக்கு வந்து, அதை நீ வந்து ஒரு குரு மூலமா தான் தெரிஞ்சுக்கணும், உனக்கு ஒரு சரியான குரு வேணா நான் அடையாளம் காட்டுறேன்னு சொல்லிட்டு ஊருக்கு வடகிழக்கால போனேன்னாக்க ஒரு பாலடைஞ்ச சிவன் கோயில் இருக்கும், அங்க உனக்கு சொல்லித்தரத்துக்கு ஒரு குரு இருக்காரு போய் பாருங்கிறாரு. உடனே நாமதேவரும் அங்க உடனே கிளம்பி போறாரு. அங்க போய் பார்த்தா ஒரு வயசான கலைவர் ஒருத்தர் கிட்டத்தட்ட பைக்கிய மாதிரி இருக்காரு, தனக்கு தலையின மாதிரி ஒரு சிவலிங்கத்தை வச்சுக்கிட்டு ஜாலியா தூங்கிட்டு இருக்காரு. அவர் கால் மாட்டுல வந்து காலை தாங்குற மாதிரி ஒரு சிவலிங்கம் கிடக்குது. இவர் வந்து நாமதேவர் பார்த்து ரொம்படியே குழம்பித்தி போய் அப்படியே நிக்கிறாரு. இதை பார்த்துட்டு உடனே அந்த கிழவர் வந்து பார்த்துடுறாரு. பார்த்துட்டு, என்ன விட்டல் ஒன்று அனுப்பிச்சி வச்சானா அப்படிங்கிறாரு. நாமதேவர் வந்து ரொம்ப ஷாக் ஆகி போறாரு. என்னடா இது, நம்ம சொல்லாமலே வந்து விட்டல் அனுப்பிச்சான்னு கேட்குறா, இப்போ பெரிய நம்ம மகா ஞானி தானே புரிஞ்சுக்கிட்டு பரவாயில்ல, நீங்கள் ஐயா நீங்கள் சிவலிங்கத்தை வந்து தலையில் வச்சுட்டு தூங்குறீங்க அதனால பரவாயில்ல, ஆனால் காலில் போய் சிவலிங்கத்தை வச்சு கேவலப்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இன்னும் அந்த கிழவர் என்ன சொல்கிறாரு, ஐயையோ அப்படிங்களா, எனக்கு வயசானதுனால கண்ணு தெரியாமல் போச்சு, ப்ளீஸ் எனக்காக என்னோட மேலே கொஞ்சம் கருணை காட்டி என் காலை நகர்த்தி சிவலிங்கம் இல்லாத மாதிரி கொஞ்சம் எடுத்து வைங்கிறாரு. உடனே நாமதேவரும் பரிதாபப்பட்டு அந்த பெரியவரோட காலை கொஞ்சம் நகர்த்தி வைக்கிறாரு. அவர் எங்கே காலை நகர்த்தி வச்சாலும் உடனே ஒரு சிவலிங்க அன்னத்தில் முளைச்சி அவரோட காலை போய் தாங்கிக்குது. நாமதேவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது. சரி என்னடா இந்த பெரியவர் ஏதோ ஜாலம் பட்டாரு போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இவர் தரையில் வச்சாதானே இந்த மாதிரி சிவலிங்கம் முளைக்குது, நம்ம மடியில் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவர் காலை தூக்கி தன்னோட மடியில் வைக்கிறாரு. மடியில் வச்சா என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா, அவர் வச்ச அடுத்த நிமிஷமே நாமதேவரே சிவலிங்கமாக மாறி போயிட்டாரு. அப்போதான் நம்ம நாமதேவரோட மயக்கமே தெரியுது. அவரோட அகங்காரமெல்லாம் அப்படியே மறைஞ்சு போய் தான் தான் பரம்பொருள்ங்கிற சொல்கிற ஒரு மெய்யுணர்வு அவருக்கு ஏற்பட்டு போச்சு. இப்போ தனக்கு அந்நியமான பரம்பொருள் எதுவும் இல்லை, நாம தான் பரம்பொருள்ங்கிற பேருண்மையை
தரிசிச்சுட்டு அந்த மெய்யின் உருவு அடைஞ்ச நாமதேவர் வந்து அப்போ இருந்து பாண்டுவை தேடி போகிறத வந்து விட்டுட்டு கோயிலுக்கு போகாமல் பேசாமல் தன்னோட வீட்லேயே உட்காந்துடுறாரு. ரொம்ப நாள் எங்கடா நம்ம ஃப்ரெண்டாக காணாமேன்னு சொல்லிட்டு பாண்டுவே நம்ம நாமதேவரை பார்க்கறதுக்கு அவரோட வீட்டுக்கு வந்து ஏன்ப்பா என்னை பார்க்க வரமாட்டேங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. உடனே நாமதேவர் சிரிச்சுக்கிட்டே, டே படவா, நீ இது நாள் வேற என்னை ஏமாத்திக்கிட்டே இருந்திருக்கிற, நீயும் நானும் வேற வேறையா, நீ தான் நான், நான் தான் நீனு, இனியும் நீ என்னை ஏமாத்த முடியாது அப்படிங்கிறாரு. பாண்டுவன் சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்ல கடைசியில் வந்து நீயும் புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நாமே அது அப்படின்னு என்னைக்கு நாம் புரிஞ்சுக்கொள்கிறோமோ அந்த மாதிரி தான் வந்து நமக்கு நாமதேவருக்கு ஏற்பட்டு தான் நம்மளுக்கு ஏற்பட்டு போயிடும். இப்போ ஒரு நண்பரை பார்க்க நம்ம புறப்பட்டு நடந்து போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த நண்பரே எழுத்தாப்படி வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மேற்கொண்டு நடக்கிறத விட்டுறது இல்லையா, அப்படியே அந்த இடத்துல நின்றுடுறோம், நம்ம நண்பரை பார்த்துடுறோம், அந்த இடத்துல நம்ம பயணமும் கூட முடிஞ்சு போயிடுது. அந்த மாதிரி நாம் தேடி தவிக்கிற பரம்பொருள் வந்து நாம தான் அப்படிங்கிற ஒரு பேர் உண்மையை நம்ம உணர்ந்துட்டோம்னாக்க நம்ம பயணம் கூட முடிவடைஞ்சிருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நாளைக்கு பார்த்துருவோம். நன்றி, வணக்கம்.